ஹே அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு தஹிரா வ்ளாக்ஸ். எல்லாருக்குமே என்னோட ஈத் முபாரக். என்னோட ஈத் வ்ளாக் தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். பிடிச்சிருச்சுன்னா டூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் ஈத் அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணேன், எங்கெங்கெல்லாம் போனேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வரப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா கேர்ள்ஸுக்குமே வந்து ஈத் வந்தாலே பூ வாங்குறது, அதுக்கப்புறம் மெஹந்தி போடுறது, இதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க்காக இருக்கும். எனக்குமே அப்படி தான். ஈத்துக்கு முதல் நாள் வந்து நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு எங்களோட ஒர்க் எல்லாத்தையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிறக்க பிறக்க ரெடியாகி 7:30 வந்து ப்ரேயர்னு சொன்னாங்க. உடனே கிளம்பி நாங்கள் வந்து போய்கிட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லா, ஈத் தொழுகையை நாங்கள் எல்லாருமே நல்லபடியாக முடிச்சுட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே சலாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் சாப்பாடு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சதுனால கொஞ்சம் பசி வந்துச்சு எல்லோரும். நாங்கள் வந்து ஈத் அன்னைக்கு மார்னிங் டிஃபன் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தோம். ஏன்னா ஈத் அன்னைக்கு ரொம்பலாம் சாப்பிட வராதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோடய பேபிக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக ஈத் அன்னைக்கு ஃபோட்டோஸ் இல்லைனா எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துட்டோம். லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் போகலாமேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். சரி பீச்சுக்கு போகலான்னு சொல்லி நான், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பேபி எல்லாருமே வந்து பீச்சுக்கு தான் போயிருந்தோம். கண்டிப்பாக காரைக்கால் பீச் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த வீடியோவை பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். ஆல்ரெடி காரைக்கால் பீச்சில் வந்து ரைடெலாம் இருக்கும். இப்போ இன்னுமே ஈத்துக்காக போட்டிருக்காங்க. வெளியூர்லேருந்து நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க. அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு ஈவினிங் டைம் போல். எங்களோட வண்டியை நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னே என்னோடய பேபி வந்து இந்த காரை பார்த்துட்டு நான் ஏறுறேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சாங்க. சரி நான் அவங்கள இந்த காரில் ஏற்றி விட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வந்து இன்னொரு ரவுண்டுன்னு சொல்லி ரெண்டு ரவுண்டு அந்த கார்லேயே வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வேறு எதுக்காச்சும் ஏறுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க கேட்கல, அந்த கார் தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி போல். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கார்லேயே விட்டாச்சு அவங்கள. நம்மளுக்குமே நிறைய ரைட்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய போட்டிருக்காங்க புதுசு புதுசாக. இந்த ரைடெலாம் வந்து குட்டீஸ்க்காக அவங்க வச்சுருக்காங்க போல். எனக்கு வந்து டோரா டோரான்னு ஒரு ரைடு இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படியாச்சும் அதில் ஏறணும்னு சொல்லி ரொம்ப என்னோட ஹஸ்பண்டை போட்டு தொல்லை பண்ணி நான் வந்து இந்த ரைடில் வந்து ஏறிட்டேன். இதோட ஸ்பீடே வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. போக போக ஓவர் ஸ்பீடாக ஆகிடுச்சு. ஆனால் வந்து சம ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். 50 rupees எல்லாருக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒர்த்து தான் இந்த ரைடுக்கு. இந்த ரைட்ஸ்லாம் வந்து கிட்ஸுக்காக வச்சுருக்காங்க. நிறைய கிட்ஸ் வந்து பயப்படாமல் ஜாலியாக விளையாடுறாங்க. நிறைய கிட்ஸ் வந்து பயந்துட்டு இறங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த ரைடில் ஏறினோம். இது டாப்பில் போனோடனே ஃபுல் வியூவுமே கிடச்சிச்சு. பீச்சை சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நிறையா ரைட்ஸ் இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே தான் இவ்வளோ ரைட்ஸ் இருக்கான்னு நாங்கள் வந்து பார்த்தோம். என்ன மாதிரி யார் யாருக்கு ரைட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எங்கேயாச்சும் வெளியே சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி கிளம்புனோம். ஆனால் வந்து திடீர்னு பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. நம்ம காரைக்கால் உள்ள ஹைபேக்கு போகலான்னு சொன்னாங்க என்னோடய ஹஸ்பண்ட். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போனோம். என்னோடய பேபி நான் தான் பைக் ஓட்டுவேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு அவங்க பைக் ஓட்டினாங்க. நாங்கள் வந்து ஐபேக்கோவை ரீச் பண்ணியாச்சு. உள்ளே போனோன்னே பார்த்தா நிறையா சாக்லேட்ஸ் இருந்துச்சு. வெரைட்டி வெரைட்டியாக எதை வாங்குறதுன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் வேணாம் நம்ம வந்து ஐஸ்கிரீமை வாங்கலான்னு சொல்லிட்டு பிளாக்பெரி ப்ளஸ் வந்து ப்ளூபெரி ரெண்டுமே வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். வாங்கும் போது ஒன்றும் தெரியல, ஜாலியாக வாங்கியாச்சு. என்ன நட்ஸ் வேணும்னு கேட்டாங்க, அதையுமே நாங்கள் சொல்லிட்டோம். அவங்க வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் போய் பே பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி பில்லு எவ்வளோன்னு கேட்கும்போது 300 சொன்னாங்க. ஐபாக்கோவில் ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணது, நம்ம வீட்லேயே பேசாமல் ஐஸ்கிரீம் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுருந்துருக்கலாமோன்னு சொல்லி ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு ஐபாக்கோக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா செம்ம மழை.
எப்படி போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே நாங்கள் ரெண்டு பேரும் நின்றோம். நாங்கள் யோசிக்கிற கேப்லேயே கொஞ்சம் லைட்டாக மழை விட்டுச்சு. நாங்கள் ரெண்டு பேருமே வந்து உடனே ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. என்னோடய ஈத் அன்னைக்கு என்னோடய டே இப்படி தான் போச்சு. இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா டூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.